ஹலோ விக்கே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒருக்கா நான் இப்போ எங்கே எங்கள் அப்பாவோட ஆட்டோவில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போனால், ஸோ சாரி நேற்று நான் தீபாவளி வாழ்த்துக்களே சொல்லலை. எதுக்கு நான் எனக்கு வந்து வைத்தீங்க நைட்டில்? ஸோ ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரியாக பிளாக்காக இருந்துச்சு. சுத்தமாக நேற்று நான் தீபாவளியே கொண்டாடுறதை சொல்ல போனால், ஸோ பட்டாசாக வாங்கி வச்சேன். ஸோ இந்த ஒரே ஒரு கண்ணால் நான் சுத்தமாகவே பண்ண முடியல. ஸோ ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் வந்து ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ஃபோனே எடுக்கல. ஃபோனை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ டூ டேஸாகவே, டூ டே இல்லை, த்ரீ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஆமாம் மூணு நாளாகவே நான் ஃபோனை எடுக்கலை. ஸோ டெய்லியும் டூ ஜிபி ஒரு 6 GB வேஸ்ட்டாக போச்சு. பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லங்க. எதுக்காக இந்த வீடியோ வச்சுக்கலாம் சொல்லிடுங்க. இதன் சஸ்பென்ஸ். 3, 2, 1. நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து லடாக் போக போகிறோம். யாராவதுனா நானும் அப்புறம் இன்னொரு அண்ணா இருக்கார், நாங்கள் ரெண்டு பேர் தான் கிளம்புற மாதிரி ஐடியாவில் இருக்கிறோம். அப்பாவும் அம்மாவும் சுத்தமாக ஒத்துக்கவே இல்லைங்க. 20 வயசு பையனை தனியாக எதுக்கு நாங்கள் லடாக் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் போனேங்க. நான் வீட்டில் பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அப்பாவும் அம்மாவுக்கு அப்பா பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா வந்து நான் என்ன சொன்ன ஓகேன்றவாரு. அம்மா தான் கொஞ்சம் என்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எதனா ஒன்று சாதிக்கணும், எதனா பண்ணி தாங்க ஆகணும். ஸோ நம்மளும் ஒரு 4 பேருக்கு தெரியணும்னா ஏதாவது ஒன்றாச்சும் நம்ம பண்ணி தான் ஆகணும். நமக்கு எதுவுமே பண்ணாமல் வீட்லேயே உட்காந்துட்டு இந்த பைக்கில் ஆகும், வீடியோ போடுறது, லோக்கல்லே எடுத்து போனால் யாருக்கும் பிடிக்காதுங்க, அது எனக்கும் தெரியும். ஸோ ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, டெய்லியுமே போடுறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னமும் யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட போட்டது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா பே வீடியோ 2-3 போட்டு பார்த்து அதுதான் சீரியஸாக எடுத்து போட்டுருக்கேன். தவிர்த்து லாக் வீடியோ அதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி போட்டதே இல்லை. அப்போ எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கிறப்ப தான் நான் ஏதாவது வீடியோ, ஸோ அடுத்தவங்க வீடியோ எடுத்து எந்தில் போடுற மாதிரி அப்படின்னு போடுவேன். அதுக்கும் டிடிஎஃப் ஆன வீடியோ எடுத்து போடுறது அதெல்லாம் பிடிக்கும். டிடிஎஃப் ஆன வீடியோலாம் பிடிக்கும். ஆனால் லடாக் கண்டிப்பாக போவேன். லடாக் போ என்ன என்ன டேட் இன்னைக்கு 25 இருங்க ஒரே நிமிஷம். இன்றைக்கி வந்து 25 போல் இருக்குது. 25 செவ்வாய்க்கிழமை. இந்த 25 அதுக்கு கொஞ்சம் நிறைய பேமெண்ட்டில் வேணும்ல. ஒரு கையில் ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபாச்சும் இருந்தால் தான் போக முடியும். நம்ம ஒன்று அந்த வண்டியில் போடுற சீனே கிடையாது. ஸோ அஜய் சன்னாவை தான் ஃபாலோ பண்ணுறேன். எப்படின்னா வாக்கு அந்த லிஃப்ட்டு ரெண்டு கேட்டு தான் போனோம். ஸோ பார்க்கலாம், கையில் ஒரு 20,000 ரூபா வந்துச்சுனா கண்டிப்பாக கிளம்பிடுவோம் லடாக்கு. லடாக் போயிட்டு சும்மா லடாக்கில் நம்ம பேரை வந்து அப்படியே சும்மா கொடி நட்டுட்டு வரணும். அப்போ தான் நாங்கள் நம்மளும் ஒரு 4 பேருக்கு தெரியுவோம். நானும் இன்னொரு அண்ணா தான் போனாங்க, ரெண்டு பேர் தான் கிளம்புவோம். ஸோ பார்க்கலாம், சீக்கிரமாக அம்மா மனசை மாற்ற ட்ரை பண்ண முடியும். அம்மா மனசை மாற்றிட்டு லடாக் கிளம்புறோம். ஸோ பாய் விக்கே, லவ் யூ ஆல் ஸோ மச். நான் இப்போ எங்கே இருக்கேன், எங்கள் அப்பாவோட ஆட்டோவில் தான் இருக்கேன். ஸோ இங்கே சொல்லி பண்ணி நீங்கள் ஆட்டோவில் தான் இருக்கேன், நீங்கள் ஆட்டோ சுற்றி சார். இது எங்கள் அப்பாவோட ஆட்டோ தான் இது. எங்கள் அப்பாவோட ஆட்டோவில் உட்காந்துட்டு தான், ஏன்னா வீட்டுக்குள்ளே இன்னைக்கு வந்து தீபாவளியில். ஸோ அதனால் அம்மா நோன்பு கும்பிட்றாங்க, அதனால் வந்து வீட்டில் கத்தக்கூடாதுனால அதான் கும்முன்னு சைலண்டாக வந்து வெளியே வந்து உக்காந்துட்டேன். சரிங்க, லடாக் வீட்டில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல் ஸோ மச். ஏன் ப்ரோ முடி இப்படி இருக்கு கேட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த சைடுக்கு வந்து கொஞ்சம் முடியை கட் பண்ணல, அப்படியே விட்டுட்டேண்ணா. அது அப்படியே முள்ள மட்டும் மணி தூக்கிட்டு இருக்க, அதில் ஹேர் கலர் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஹேர் கலரே பண்ணல. அதில் மின்னு பண்ணலை, நான் இன்றைக்கி வந்து மருதாணி வச்சேன். ஸோ விக்கே விக்கே அனுப்பிச்சிருங்க காட்டுறேன். ஸோ போட்டு ஏதோ நானே வச்சுருந்தாங்க. விகே போட்டு, வினோத் போட்டு, ஐ லவ் மை லைஃப். மை போடல, மைக்கு வந்து இடையில லைஃப் போட்டேன். இது என்ன தெரியுமா, இது ஏதோ இது வந்து ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி சும்மா போட்டேங்க. இது வந்து எரும மாடு மாதிரி போட்டேன், நிறைய போட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. ஓகேங்க, நம்ம லடாக் வீட்டில் நம்ம பார்க்கலாம். ஆ இல்லை இல்லை, டெய்லியும் வீடியோ வரும், இதுமான ஓரளவுக்கு வரும். ஆனால் லடாக் கண்டிப்பாக போவேன். லடாக்கு போகிறப்ப அதே எனக்கு எப்படி தான் சொல்கிறது, லடாக் போகணும். ஆனால் அதுக்கு ஒரு மைண்ட் செட்டே இல்லை. எப்படி நான் அந்த ஐடியாவே இல்லைங்க எனக்கு. என்னென்ன திங்ஸ் வாங்கணும், அப்புறம் எவ்வளோ கையில் பேமெண்ட் வேணும், அப்புறம் வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் போய் நம்ம ஸ்டே பண்ணுறது. ஸ்டே பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, பெட்ரோல் பங்க்லேயே போய் அஜிசனை தங்குறதில்ல, அதுமாதிரி பெட்ரோல் பங்க்லேயே போய் போய் தங்கலாம். ஸோ அது என்ன, அது ஒரு ஐடியாவே இல்லை. என்னென்ன டூல்ஸ் எடுத்துன்னு போகிறோம், டூல்ஸ்னால் வேலை செய்கிறது இல்லைங்க, பொருள் என்னென்ன துணிலாம் கூட ஓகே. இதுதான் ஒன்று கேட்பாங்களே, கண்ட்ரி கேட்டு தாண்டப்ப ஏதாவது ஒன்று சம்திங் கேட்டாலும் நிறைய இருக்குது. ஸோ லடாக் போகிறதுக்கு ஐடியா தான் கொடுக்குற மாதிரினா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன்.
பாய் விக்கே லவ் யூ ஆல் ஸோ மச். பார்க்குற ஒருத்தவங்க ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா லடாக் பொறுத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஐடியா தர மாதிரியாக இருக்கும். பாய்.